அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினம்தோறும் தினம் ஒரு திருக்குர்ஆன் வசனத்தின் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய இறை வசனம் 10வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், அவர்கள் தங்கள் வித்தையை போட்டபோது நீங்கள் கொண்டு வந்திருப்பது சூனியமாகும், அல்லாஹ் அதை ஒழிப்பான், குழப்பவாதிகளின் செயலை அல்லாஹ் மேலோங்க செய்வதில்லை என்று மூசா கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, குழப்பவாதிகளுடைய செயலை அல்லாஹ் ஒருபோதும் மேலோங்க செய்ய மாட்டான் என்பதாக இந்த வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இறைவன் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனம் பொறுத்த வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கொடுங்கோலன் ஃபிரவுன் என்கின்ற அவருக்கும் மத்தியில விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விவாதத்தில் அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த ஃபிரவுனுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய அந்த விவாதத்தில் சூனியக்காரர்களை அழைத்து அவன் கைதேர்ந்த சூனியக்காரர்கள் எல்லாம் அழைத்து ஃபிரவுன் என்ன செய்யறான்னா ஒரு சூனியத்தை செய்ய சொல்றான். அவர்களுக்கு மத்தியில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சூனியத்தில் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு என்ன பண்றாங்கன்னா அவர்கள் போடக்கூடியதை போட சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போ அந்த சூனியக்காரர்கள் ஒரு கயிறை வந்து என்ன பண்றாங்கன்னா பாம்பு நெளிவது போல ஒரு காட்சி தரக்கூடிய வகையில அந்த கயிறை போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் வைத்திருந்த அந்த கைத்தடியை போடுறாங்க. போடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அவர்கள் செய்த அந்த கண்கட்டி வித்தை இருக்கிற சூனியம் என்கின்ற பேரில் இதை இவர்கள் போட்ட அந்த கைத்தடி பாம்பாக உண்மையான பாம்பாக மாறி அதை விழுங்கி விட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சூனியம் செய்தவர்கள் அந்த சத்தியத்தை கண்ட உடனே உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையின் பக்கம் வராங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குழப்பவாதிகளுடைய செயலை அல்லாஹ் ஒருபோதும் மேலவங்க செய்ய மாட்டான். அப்போ குழப்பவாதிகள் என்றென்றும் இருப்பாங்க. காலகாலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் குழப்பம் செய்வதற்கென்றாக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்துடைய செயலை அல்லாஹ் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டான், மேலவங்க செய்யவே மாட்டான். இன்னைக்கு பார்க்கிறோம் உண்மை இருக்கின்றது. உண்மை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த சத்தியத்தை எடுத்து நம்ம வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் பல பேர் பல விதமாக குழப்பம் செய்துகிட்டு இருக்காங்களா இல்லையா? வாய் ஜாலத்தின் மூலமாக சூனியம் வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாத திறமையை வைத்துக் கொண்டு தனக்கு அந்த வாத திறமை இருக்கு என்பதை காட்டிக்கொண்டு அவர்கள் காட்டக்கூடிய இந்த சூனியம் இருக்குத, எப்படி அந்த சூனியக்காரர்கள் அவர்கள் வந்து ஒரு கயிறையும் கைத்தடியையும் போட்டால் பாம்பு போல் வளைவது போல ஒரு சூழ்ச்சியை செஞ்சாங்களே சூனியக்காரர்கள். அதை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க தைரியமா போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அதையும் விழுங்கி விட்டது. விழுங்கிவிடக்கூடிய நேரத்தில் அந்த சூனியக்காரர்களும் அல்லாஹ்வை நம்பினாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்தில் அது சூனியக்காரர்கள் அது ஒரு வித்தையை கத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எந்தெந்த வித்தையை கத்து வச்சிருக்கிறாங்கன்னா வாய் ஜாலத்தையும் வாய் வித்தையும் கைத்து வச்சுக்கிட்டு அதன் மூலமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டு அதன் மூலமாக மக்களை வழி கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே மார்க்கம் என்ற பெயரில். மார்க்கத்தின் மூலமாக சத்தியம் இருக்கின்றது. அசத்திய கொள்கைவாதிகளாக இருக்கட்டும், சத்திய கொள்கையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சத்தியத்திற்கு உண்மைக்கு எதிராக குழப்பம் விளைத்துக் கொண்டிருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி குழப்பம் விளைக்கக்கூடிய நேரத்தில் ஒருபோதும் அல்லாஹ் யாருக்கு இல்ல, அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் மேலவங்க செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல இந்த குழப்பவாதிகளோட பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், 7வது அத்தியாயத்தில் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட இந்த வசனத்துல தான், அவருடைய அந்த சகோதரை விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் சகோதரர் சொல்றாங்க, சகோதரர்கிட்ட யாரு
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, என் சமுதாயத்திற்கு நீர் எனக்கு பகரமாக இருந்து சீர்திருத்து. சீர்திருத்தக்கூடிய நேரத்தில் குழப்பவாதிகளுடைய அந்த பாதையை நீ ஒருபோதும் பின்பற்றி விடாத. குழப்பவாதிகள் இருப்பாங்க, இந்த மாதிரி குழப்பம் செஞ்சு கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பாதையை நீ என்ன பண்ணாத, ஒருபோதும் நீ பின்பற்றி விடாத என்று தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி செல்றாங்க. அப்ப இந்த மாதிரி குழப்பவாதிகள் வந்து காலகாலத்துக்கு இருப்பாங்க. இந்த குழப்பம் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் தான் என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும். எப்படி தெளிவாக இருக்கணும், ரெண்டு தரப்பு சொல்றதையும் பார்க்கணும். குழப்பம் செய்யக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, அதையும் பார்க்கணும். இது சொல்றது உண்மை இருக்கா, இதுல சொல்றது பொய் இருக்கா, இல்ல இவர்கள் குழப்பம் செய்கிறார்களா, உண்மையை சொல்லக்கூடிய அவர்கள் மத்தியிலையும் பார்க்கணும். இந்த சொல்லக்கூடியவர் மத்தியில உண்மை இருக்கின்றதா, இவர்களும் ஏதேனும் குழப்பத்தை உண்டு பண்றார்களா என்று நடுநிலையோடு சிந்தித்து அந்த குழப்பவாதிகளுக்கு மத்தியில நாம் தான் சரியாக சிந்திக்கணும். காலகாலத்துக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நாம் இந்த விஷயத்துல தெளிவாக இருந்து நடைபெறணும். இதுல வந்து நாம் தெளிவடைய வேண்டும். அதே நேரத்தில் இப்படி எல்லாம் ஒரு பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து அழித்திருக்கின்றான், எத்தனையோ வரலாற்று சுவடுகளை நம்மளுக்கு காட்டியிருக்கிறான். வசனத்தில் குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் பார்க்கிறோமே, இந்த மாதிரி குழப்பம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த செயலை அல்லாஹ் என்னைக்காவது மேலவங்க செய்திருக்கிறானா, தோல்விதான் அடைய செய்வான். அதே போல இன்னைக்கும் இருக்கக்கூடிய குழப்பவாதிகளுக்கு அல்லாஹ் குழப்பம் தான் அடைய செய்வான். இந்த வசனமும் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. குழப்பவாதிகளுடைய செயலை அல்லாஹ் ஒருபோது மேலே செய்ய மாட்டான் என்ற இந்த வசனமும் அதைத்தான் தெளிவுபடுத்துகின்றது. அதனுடைய விளக்கமாக தெரிவித்துக் கொண்டு எனது இன்று ஒரு இறைவசனத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.